ஹாய், வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரோமிகா. இன்றைக்கி நம்ம ஆன்டி கேன்சரஸ் ஃபுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஜென்ரலாக எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு என்ன ஃபுட் சாப்பிட்றது, எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது, அவங்களுக்கு நான் என்ன மாதிரி ஃபுட் கொடுக்குறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஜென்ரலாக கேன்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடிக்குள்ளே அன்கன்ட்ரோலபிளாக செல் வந்து மல்டிப்ளை ஆகுது. எப்படி உங்களுக்கு ஒரு வெள்ளி தோற்றத்தில் உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு புண்ணாகி அது வந்து நீங்கள் ஆறாமல் விட்டோ இல்லை ஆறுனதுக்கப்புறமும் திரும்ப வந்து அது ஒழுங்காக ஹீல் ஆகாமல் இருக்கும்போது மேலே வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு வந்து செல் மல்டிப்ளை ஒரு சாஃப்டான லேயர் மாதிரி க்ரோத் ஆகும். ஜென்ரலாக ஹீலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கத்தி வெட்டுப்பட்ட இடத்துலலாம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்னலாக ஆறாமல் புண்ணு இருக்கும்போது உங்களோட தொண்டையிலையோ இல்லை உங்களோட வயிற்று பகுதியிலையோ இல்லை ஆனல் ரீஜன்லையோ இல்லை வெஜினல் ரீஜன்லையோ சர்விக் ரீஜன்லையோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆறாத புண்ணு இருக்கும்போது நீங்கள் வந்து அதை கவனிக்காமல் விடும்போது ஒரு 20 இயர்ஸ் மேலே 25 இயர்ஸ் மேலே அது வந்து உங்களுக்கு வந்து கேன்சராக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸு ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 பேர் வந்துடுவாங்க. அப்படி இருக்கிறவங்கள நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதுதான் மெயின் ரீசன். அவங்களுக்கு இருக்கிற நோயை வந்து அவங்க ட்ரீட் பண்ணாமல் அவங்களே செல்ஃப் மெடிசன் பண்ணிவிட்டு இல்லை பரவாயில்ல பரவாயில்லன்ட்டு ரொம்ப அலட்சியமாக செல்ஃப் கேர் இல்லாத பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தான் இந்த மாதிரி கேன்சர் வருது. பைல்ஸ் வந்து ப்ளீடிங் பைல்ஸ் இருக்கிறவங்க அப்படியே விட்டுட்டு சும்மா ஆயின்மெண்ட்டை மட்டும் வச்சுட்டு கண்டுக்காமல் விடுறவங்க, டயட் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, சிரப் குடித்தா மட்டும்தான் எனக்கு மோஷன் போகும்னு இருக்கிறவங்க, இல்லை எனக்கு வந்து வெஜினல்ல வந்து எனக்கு வைட் டிஸ்சார்ஜ் ரெகுலராக இருக்குது, நான் அது கண்டுக்கவும் மாட்டேன், அது எனக்கு எப்பவுமே இருக்குது, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து இருக்குது, ஸோ நான் கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் எல்லாத்துக்குமே தான் இல்லை உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு யாராச்சும் கேன்சர் இருக்குன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டாப் 5 கேன்சரஸ் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சமையல் டிப்ஸ் சொல்லுங்க, இதில் ஆன்டி கேன்சரஸ் ஃபுட்டு ஆச்சரியமாக இருக்குல்ல, அதுதான் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து வெங்காயம் சாப்பிடுப்பா உனக்கு கேன்சர் சரியாக போகும், தக்காளி சாப்பிடுப்பா கேன்சர் சரியாக போகும், கடுகு சாப்பிடுப்பா கேன்சர் சரியாக போகும்னு நம்ம சாப்பிட்ருப்போம்மா? கிடையவே கிடையாது. அதனால தான் நம்மளோட சமையலே நம்மளுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கோம்மா, ஏன் எண்ணெய் ஊற்றுறோம், எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம வந்து வெங்காயம் போடலாம்ல, இல்லை எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் டேரெக்டாக ஒரு சிக்கனை போடலாம்ல, ஏன் எண்ணெயில் வந்து அப்படி டேரெக்டாக அரிசி போடலாம்ல, நம்ம அப்படியெல்லாம் யோசிச்சதே இல்லை. நம்மளுக்கு பரம்பரை பரம்பரையே நம்ம டிஎன்ஏலேயே அவங்க வந்து ஒரு கல்ச்சர், ஒரு கஸ்டம், இல்லை ஒரு ட்ரெடிஷன் மூலமாக நம்மளோட ஃபுட்டு மூலமாக நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. என்னைக்காச்சும் இந்த பேட்டர்ன் நம்ம பிரேக் பண்ணியிருக்கோமா? பண்ணதே இல்லை. ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா டாப் ஆன்டி கேன்சரஸ் ஃபுட்டு. நீங்கள் கூகுள் அடித்து பார்த்தா இதெல்லாம் வரவே வராது, ஆனால் கடைசியில் வரும். ஏன்னா இந்தியாவில் அது அப்படி தான். பட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் ரெகுலராக ஆன்டி கேன்சரஸ் ஃபுட் எடுத்துட்ருக்கீங்க, அதை என்றைக்குமே மாற்றாதீங்க. ஏன் நம்மளுக்கு ரீசெண்டாக இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைக்கான கேன்சர் ரேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறிட்டோம், நம்மளோட அந்த டயட் குக்கிங் ஸ்டைல்லேருந்து நம்ம மாறுறோம். ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து கேன்சருக்கு ஆளாகிறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் எதில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு மேஜிக் பாக்ஸ் ஃபஸ்ட் இருந்தது, இப்போ நிறைய வீட்டில் அது இல்லை, வைக்கிறது இல்லை. அப்படி என்ன ஒரு மேஜிக் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேன்சர் பற்றி இல்லை கேன்சர் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோமா இல்லை அதுக்கு நம்ம டயட் ஸ்பெஷலிஸ்ட்டாக எங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து தரோமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, எங்களால் நாங்கள் என்ன பண்ண முடியும்ன்ட்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் சொன்ன இந்த அல்சர், கான்ஸ்டிபேஷனு, இல்லை பைல்ஸு, உங்களுக்கு மோஷன் போகும்போது எரிச்சலாக போகிறது, இல்லை வெஜனாவில் வந்து உங்களுக்கு வந்து வைட் டிஸ்சார்ஜ் ரெகுலராக ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சின்ன விஷயம் தானே நினச்சிட்டு இருக்கிறவங்களும் இது சின்ன விஷயம் கிடையாது. இந்த நீங்கள் நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஃப்யூச்சரில் ரொம்ப பெருசாக கேன்சர்னு மாறுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இன்னொரு வீடியோ மேஜிக் பாக்ஸை பற்றி நம்ம பேசலாம். அன்டில் தென், இட்ஸ் டாக்டர் ரோமிகா.